ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். இன்னைக்கு தேவி பாகவதத்தில் நாரதியின் குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். ஞாபகம் இருக்க நேற்று சொன்ன கதை என்ன ஆயிடுச்சு? நாராயணர் வந்து நாரதரை வந்து கூப்பிட்டு, வா உனக்கு மாயையை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாமர தடாகத்தில் இறங்கி நீ குளிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னதுமே அவர் உள்ளார போய் குளிச்சுட்டு வெளியில் வந்ததுமே பெண்ணாக மாறிட்டார். அந்த சமயம் பார்த்து காலத்வஜன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வரா வந்து அந்த நாரதரோடைய அதாவது நாரதியின் அழகை பார்த்து மயங்கி, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, நீ யாரு, யாரோட பெண்ணு அப்படின்லாம் கேட்குறாங்க. காலத்வஜன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஒன்றுமே புரியாமல் மௌனமாக நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நான் அவனை பார்த்து, மகாராஜனே, நான் யாருடைய பெண் என்பதே எனக்கு தெரியாது. இந்த தடாகத்துக்கு நான் வந்ததெல்லாம் தெய்வ விதியை தவிர வேறு எதுவும் இல்லை. இனி என் போக்கு என்ன அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. நான் எங்கே போவேன், என்ன செய்வேன் அப்படின்னும் எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு துணையும் இல்லாத பெண்ணான நான் வந்து இப்போது உன்னோட வசத்தில் இருக்கேன். நீ தர்மம் அறிஞ்ச தார்வேந்தன், அதனால் உனக்கு என்ன தோணுதோ அதுபடியே செய்ய அப்படின்ட்ட உடனே அரசனும் என்னை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல நாளாக பார்த்து என்னையை திருமணம் செஞ்சுக்கிட்டான். நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். வியாசரே, நான் அரசனுடன் இருக்கும்போது என்னுடைய முன் ஜென்மத்தையோ நான் ஒரு ஆண் முனிவராக இருந்தவன் அப்படிங்கிறதையும் எனக்கு நினைப்பே வரல. இவன் தான் என் கணவன், நான் தான் அவனுக்கு வந்து பிரியமான பட்டத்தரசி அப்படிங்கிறது மட்டும்தான் என் ஞாபகத்தில் இருந்தது. என் வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையாக இருந்தது. எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு வந்து வீரவர்மன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு வந்து சுதன்மன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம். இப்படியே எங்களுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் திருமணமாகி மருமகள்கள், பேரன், பேத்திகள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பெரிய சம்சாரியாகவே ஆயிட்டேன். வியாசரே, அது வரைக்கும் இன்பம் ஒன்றையே தவிர துக்கத்தையே நான் அறிஞ்சதில்லை. அதுக்கப்புறமேட்டு சில வேலைகளில் மகிழ்ச்சியாக இருப்பேன், சில வேலைகளில் கவலைப்படுவேன். பிள்ளைகளுக்கு வியாதி உண்டாகும் போது வேதனைப்படுவேன். பிள்ளைகளிடையிலையும் மருமக பெண்களிடையாலும் சச்சரவுகள் உண்டாகும் போதெல்லாம் சங்கடப்படுவேன். இந்த மாதிரி மாயை மயக்கத்தின் விளைவால் சம்சார மோகத்தில் மூழ்கி கிடந்தேன். நான் நாரதன் என்ற முன்ஜென்ம அறிவும் மறந்து போயிடுச்சு. சாஸ்திர ஞானமும் மறந்து மென்மையான மாயையால் மூழ்கிய நான் எப்போதும் குடும்ப விஷயங்களிலேயே கவனம் செலுத்தினேன். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மகா பலவான்கள். என்னுடைய மருமக பெண்கள் எல்லாருமே நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவங்க. நானும் கற்பு நெறி தவறாத பதிவிரதியாக பெரிய சம்சாரியாக பெரிய புண்ணியவதி, என்னை போல் யார் உண்டு அப்படின்னுலாம் அகம்பாவத்தோடு இருந்தேன். நாலாவது நான் நாரதராயிற்று விஷ்ணுவால் ஏமாற்றப்பட்டு இந்த பெண்ணுருவம் அடைஞ்சேன்னு அப்படிங்கிற அந்த எண்ணமே எனக்கு கொஞ்சம் கூட உருவாகலை. இப்படி இருக்கும்போது ஒரு மாமன்னன் வந்து நால் வகை சேனைகளோட எங்கள் நாட்டை முற்றுகையிட்டுட்டான். என்னுடைய பிள்ளைகளும் பேரன்களும் வீரதீரர்களாக போருக்கு போனாங்க. போரில் தோல்வி அடைஞ்சு எல்லாருமே இறந்துட்டாங்க. என்னுடைய கணவர் வந்து என் மேலே இருக்கிற ஆசையால் அவரோட உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டார். நானும் என் பிள்ளைகளும் பேரன்களும் இறந்த துக்கத்தில் அழுது புலம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து மகாவிஷ்ணு வந்து ஒரு பிராமண கிழவராக வந்து அழுதுகிட்டு இருக்கிற என்கிட்ட, ஏமா அழுகிற, மணாளன் என்றும் மாடுகள் என்றும் புத்திரர்கள் பேரர்கள் என்றும் ஒவ்வொருவரும் இந்த சம்சார வாழ்க்கையில் வைக்கிற பந்தபாச மோகத்தால் தான் துக்கம் உண்டாகிறது. ஆனால் உண்மையை சிந்தித்து பார். உண்மையில் நீ யார்? இந்த பிள்ளைகள் எல்லாம் யாருடைய பிள்ளைகள்? இவர்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றுமே இல்லை. இனிமேல் நீ உன் ஜீவாத்மா கடை தேரும் வழியை பார். உன் அழுகையை நிறுத்திவிட்டு எழுந்திரு அப்படின்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்தி இறந்து போன புத்திரர்களுக்கும் பேரர்களுக்கும் உரிய கிரியையெல்லாம் நடத்த சொல்லிட்டு, பெண்மணியை, இந்த கர்மா செய்வதனால வீட்டில் இருக்கிற தடாகத்தில் குளிக்கக்கூடாதுன்னு ஆசார சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால் வெளியே உள்ள தடாகத்தில் குளித்து தலைமுழகலாம், என் கூட வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்னையும் என்னுடைய கணவர் முதலானவர்களை எல்லாரையும் அழைச்சிட்டு போனார். நானும் அவரை பின்தொடர்ந்தேன். புருஷ தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு தடாகத்துக்கு போனோம். அப்போ வந்து அவர் என்னை பார்த்து, பெண் யானையை போல் நடக்கும் பெண்மணியே, இந்த தடாகத்தில் தலைமுழுகி அர்த்தமற்ற வீண் துயரங்களை எல்லாம் விட்டொழித்து விடு. உனக்கு முன்பிறவில் பிறந்த பிள்ளைகள் எத்தனை கோடியோ, தாய் தந்தையர்களாகவும் கணவர்களாகவும் சகோதரர்களாகவும் இருந்தவர்கள் எத்தனை எத்தனை கோடியோ, பிரம்மை ரூபமான இந்த சம்சார தொடரில் நீ யாருக்கென்று அழுவாய்? கனவையும் கற்பனையையும் போன்ற இந்த சம்சார கடலில் நீ அழுது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை தடாகத்தில் மூழ்கி குளிக்க சொன்னார். நானும் அந்த தடாகத்தில் தலை மூழ்கி எழுந்த உடனே என்னுடைய பெண் உருவம் மாறி பழைய ஆண் உருவம் வந்துருச்சு. அப்போ வந்து கிழவேதியர் மறைந்து மகாவிஷ்ணுவை எனது வீணையையும் துளசி மாலையும் கையில் வச்சுக்கிட்டு புன்சிரிப்போடு பார்த்தாரு. அவரை நான் பார்த்ததுமே எனக்கு பழைய உணர்வுகள் எல்லாம் மீண்டும் வந்துருச்சு. நான் ஏன் இங்கே வந்தேன்,
எனக்கு பெண் தன்மை இந்த கபடதாரியால் அல்லவோ வந்துச்சு, இவர் தானே இந்த மாயை செஞ்சாரு அப்படின்னு நான் சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து அவர் நாரதா தண்ணீரில் என்ன செஞ்சிட்ருக்கிற போகலாமா அப்படின்னாரு. அப்போ வந்து எனக்கு பெண் தன்மை எதனால் வந்தது என்றோ ஆண் தன்மை எதனால் வந்தது என்றோ அறிந்து கொள்ளும் சக்தியற்றவனாகி விட்டேன் அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து வியாசர்கிட்ட கதையை கூறி நிறுத்துறாரு. மறுபடியும் நாளைக்கு சம்சார பந்தமும் மாயையின் வலிமையும் பற்றி சொல்ல போகிறாரு. கேட்கலாமா? ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.